ஆசிரிய மாணவர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் எந்த பாடம் பார்க்க போகிறோன்னா, 2ஆம் வகுப்பு சூழ்நிலை அறிவியலில் செகண்ட் டேர்மில் உள்ள கான்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? இதுக்கு முன்னாடியே 2ஆம் வகுப்புக்கான சூழ்நிலை அறிவியல் முதல் பருவத்துக்கான வீடியோ போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்டுடைய செகண்ட் டேர்ம் 2ஆம் பருவத்தில் உள்ள சூழ்நிலை அறிவியல் கண்டென்ட்டை பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 4 பாடம் கொடுத்துருக்காங்க. உணவும் உடல்நலமும், நீர், நமது சமுதாயம், 5 பூதங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், உணவும் உடல் நலமும், உணவும் உடல் நலமும், இந்த பாடத்தில் உள்ள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கவனிங்க, அரிசி கோதுமை இது ரெண்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா தானியங்கள்னு சொல்கிறாங்க. ஓகே, அரிசியும் கோதுமையும் எந்த வகையை சேர்ந்தது? தானியங்கள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அப்புறமா இங்கே தானியங்கள்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்கான். ஓகே, அரிசி, கம்பு, மக்காச்சோளம், கேழ்வரகு, இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க? தானியங்கள்னு சொல்கிறாங்க. சிவப்பு காராமணி, காராமணி, இரட்டை இரட்டை பட்டாணி, பட்டாணி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், விதைகள் கொட்டைகளில் இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்றாங்கன்னா எண்ணெய் கிடைக்குதுன்றாங்க. அப்போ எண்ணெய், தாவர எண்ணெய்கள் நம்மளுக்கு எதுலேருந்து கிடைக்குது? விதைகள்னு சொல்லுவாங்க அல்லது கொட்டைகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ விதைகளிலிருந்து தான் என்ன பண்ணுது, நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்குதுன்றாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இப்போ காஃபித்தூள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே காஃபித்தூள், இந்த காஃபித்தூள்லேருந்து தான், காஃபித்தூள்ன்றது எதுலேருந்து கிடைக்குதுன்னா காஃபி கொட்டையிலேருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய விதையிலேருந்து தான் என்ன பண்ணுது, காஃபி கொட்டையிலேருந்து தான் காஃபி தூள் கிடைக்குதுன்றாங்க. இந்த காஃபியை தமிழில் நம்ம என்ன சொல்கிறோன்னா குழம்பி. இது தமிழில் கேட்கலாம், நம்ம சயின்ஸில் சூழ்நிலை அறிவியலில் பார்த்தாலும் தமிழில் காஃபிக்கு தமிழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழம்பி. ஓகே, அதேமாதிரி தேயிலையிலிருந்து தான் தேயிலை தூள் கிடைக்குது. பாருங்கள், காஃபி கொட்டையிலிருந்து காஃபி தூள் கிடைக்குது, ஆனால் தேயிலையிலிருந்து தான் என்ன கிடைக்குது, தேயிலை தூள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேயா சார்? இப்போ காஃபிக்கான தமிழ் வார்த்தை என்னது, குழம்பி. அடுத்து பாருங்கள், பாலிலிருந்து என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. பாலிலிருந்து தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் கிடைக்குது. வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா பன்னீர். ஓகே, பன்னீர் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள். இது வித்தியாசமாக இருக்கிறதா, இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பன்னீர் என்பது பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பன்னீர். நெய், வெண்ணெய், தயிரெலாம் நம்மளுக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டு, கேரட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேரட்டு நம்மளுடைய பார்வைத்திறனை அதிகரிக்கின்றாங்க. நம்மளுடைய பார்வைத்திறனை அதிகரிப்பதுடன் மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கின்றாங்க. மாலைக்கண் நோய்னால் குறைந்த வெளிச்சத்தில், மாலைக்கண் நோய்னால் மாலை நேரத்தில் மட்டும் பார்க்க முடியாத சூழ்நிலை கிடையாது, குறைந்த வெளிச்சத்தில் நம்மளால் பார்க்க முடியாத நிலை தான் மாலைக்கண் நோய்னு சொல்கிறாங்க. அப்போ மாலைக்கண் நோய் வராமல் இருப்பதற்கு எதை சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்கன்னா கேரட் சாப்பிட்ணும். அப்போ கேரட் நம்மளுடைய பார்வைத்திறனை என்ன பண்ணும், அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இது பாருங்களா, இது பேசிக் டேட்டாஸ், இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். எப்படி மழை பெய்யுதுன்றதை பார்க்கலாம். இது பாருங்கள்,
மலைப்பகுதியிலிருந்து பார்த்திங்கன்னா மலை இப்போ இமயமலை இருக்குன்னு வச்சிங்களேன், இமயமலை இருக்குன்னா அங்கே பனிப்பாறைகள் இருக்கும். ஓகே, அந்த பனிப்பாறைகள்லாம் உருகி ஆறாக வரும். எல்லாம் மலைப்பகுதியில் பெய்யக்கூடிய மழையானது என்ன பண்ணும், அப்படியே ஓடி வந்து ஓடைகளெல்லாம் ஓடி வரும். இந்த ஓடைகள்லாம் சேர்ந்து ஆறாக மாறி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஆறாக வந்து ஏரி குளங்களை நிரப்பி கடலில் கடைசி இதில் போய் சேருன்றாங்க, கடலில் போய் சேருன்றாங்க. இந்த ஏரி குளம் ஆறில் உள்ள நீராவியாக மாறி என்ன பண்ணுது, மேலே போகுது. அது போய் எதை தொற்றுக்குது, மேகத்தை தொற்றுக்குது. அதுக்கப்புறம் மேகம் வந்து குளிர்ந்து என்ன பண்ணுது, அது மழை பொழிவை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கடல் நீர், ஆறு, குளம் நீர்கள் ஆவியாகி நீராவியாக மேலே போய் மேகத்தை உண்டாக்குது, மேகம் குளிர்ந்து மழை பொழிவை தருகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு பகுதி நீர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மண்ணுக்குள்ளே ஊடுருவி நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்குது. ஓகேவா, சில இது வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை என்ன பண்ணுது, குளம், ஆறு, ஓகேவா, கடல் இவற்றையெல்லாம் என்ன பண்ணுது, நிரப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, திரும்பி அந்த சுழற்சி தான் ஏற்படுது. திரும்ப அந்த நீர்நிலையில் உள்ள நீர் ஆவியாகி மேலே போது மேகத்தை உண்டாக்குது, அது என்ன பண்ணுது, மழை பொழிவை கொடுக்குதுன்றாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், நம்ம பார்த்தோமில்ல அதுதாங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஏரிகள் குளங்களை விட பெரியவைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் சொல்லுவாங்க, வீராணம் ஏரி. ஓகே, இதெல்லாம் வந்து ஏரிகள், ஏரிகள் வந்து பார்த்திங்கன்னா குளங்களை விட பெருசுன்னு சொல்கிறோம். எப்போதும் நம்ம ஏரி குளம்னால் ரெண்டும் ஒன்று நினச்சிட்ருக்கோம், ஆனால் பரப்பளவு அடிப்படையில் பார்த்திங்கன்னா குளங்களை விட ஏரி என்பது என்னது, மிகப்பெரியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நமது சமுதாயம், நமது சமுதாயம் இதில் மத விழாக்களை பற்றி கொடுத்துருக்காங்க, பல்வேறு வகையான விழாக்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களா, கார்த்திகை தீபத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. கார்த்திகை தீபம் என்பது எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா, தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம், கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து பௌர்ணமி நாளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, முழு நிலவு நாள். அப்போ கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி நாளன்று என்ன பண்ணுது, எது வருதுன்னா கார்த்திகை தீபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது எதுக்காக இந்த இதில் விளக்குகள்லாம் ஏற்றி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒளி என்பது இருளை போக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறாங்க, விளக்கு ஏற்றி கொண்டாடும் பொழுது என்ன பண்ணாங்க, ஒளிமயமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஒளி எப்படி இருளை போக்குதோ அதே இருளை போக்கும், அதேமாதிரி இந்த விளக்குகள் ஏற்றி கொண்டாடுவதால் அது நம்மளுடைய ஒளிமயமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை என்ன பண்ணுது, இந்த திருவிழாவை இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவதன் மூலம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது கார்த்திகை தீபம், மத விழாக்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு, பல்வேறு மதங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு, எல்லாத்தையும் அரவணைச்சி செல்லக்கூடிய ஒரு நாடு என்னும்போது, அப்போ என்னென்ன மதங்கள் சார்ந்த விழாக்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கார்த்திகை தீபம் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாள் என்று கொண்டாடப்படுகிறது. ஓகேவா, என்னுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் தீப விளக்கை ஏற்றி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒளி என்பது இருளை போக்கம், அதுமாரி நம்ம விளக்கை ஏற்றி கொண்டாடுவதால் என்ன பண்ணுது, ஒளிமயமான மற்றும் மகிழ்ச்சியான இது வாழ்க்கையை கொடுக்குதுன்றாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், ஈத்துல் அதா, ஈத்துல் அதான்னா பக்ரீத் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்ரீத் பண்டிகை தான் என்ன சொல்கிறாங்க, ஈத் உல் அதான்னு சொல்கிறாங்க. அப்போ பக்ரீத் பண்டிகை என்ன சொல்கிறாங்கன்னா, நன்றி செலுத்தவும் நன்றி செலுத்தும் விழாவாகவும் தியாகத்தை போற்றும் விழாவாகவும் கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது ஈத், இந்த பக்ரீத் பண்டிகைக்கு இன்னொரு பெண்ணது ஈத் உல் அதான்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நன்றி செலுத்தும் விழாவாகவும் தியாகத்தை போற்றும் விழாவாகவும் கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதை தியாக திருநாள்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், பக்ரீத் பண்டிகை ஈத் உல் அதான்னு சொல்கிறாங்க, தியாக திருநாள்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கொண்டாடுவதன் நோக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நன்றி செலுத்தும் விழாவாகவும் தியாகத்தை போற்றும் விழாவாகவும் என்ன பண்ணுது, கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது பாருங்கள், அடுத்தது பாருங்கள், மார்ச் ஏப்ரல் மாதத்தில், ஓகே, மார்ச் ஏப்ரல் மாதத்தில் புனித வெள்ளியை தொடர்ந்து, ஓகே, புனித வெள்ளியை தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் திருநாள். ஓகே, ஈஸ்டர் திருநாள் எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் புனித வெள்ளியை தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இதுக்கு முன்னாடி இந்த ஈஸ்டர் திருநாள் கொண்டாடுவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, 40 நாள் உண்ணா வழிபாடு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, உண்ணா வழிபாடு இருந்து அப்போ ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி இருந்து தான், 40 நாட்கள் விரதம் மாதிரி இருந்து தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஈஸ்டர் திருநாளை கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது நம்பிக்கையின் திருநாளாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்பிக்கையின் திருநாளாக கொண்டாடப்படுவது எந்த விழான்னு கேட்டாங்கன்னா எது ஈஸ்டர் திருநாள்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ பாருங்கள், ஈஸ்டர் திருநாள் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் புனித வெள்ளியை எடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுது. 40 நாள் உண்ணாவிரதங்கிருந்து தான் என்ன பண்ணுறாங்க, அந்த வழிபாடு உண்ணா நோன்பிருந்து வழிபாட்டுக்கு பிறகு தான் 40 நாள் கொண்டாடுறாங்க ஈஸ்டர் திருநாளை. அடுத்து இது நம்பிக்கையின் திருநாளாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த மகாவீர் ஜெயந்தி, மகாவீர் ஜெயந்தி, ஓணம் பண்டிகை, குருநானக் ஜெயந்தி, இது வந்து பார்த்திங்கன்னா மகாவீர் ஜெயந்தி பார்த்திங்கன்னா சமணர்களுடைய ஒரு விழா, முக்கியமான விழா தான் என்னது மகாவீர் ஜெயந்தி. புத்த பூர்ணிமா என்பது பார்த்திங்கன்னா புத்தர்களுடைய முக்கியமான ஒரு சமய விழா தான் புத்த பூர்ணிமான்னு சொல்கிறாங்க. ஓணம் என்பது கேரளாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா, திருவிழா. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா குருநானக் ஜெயந்தி என்பது சீக்கியர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விழா தான் குருநானக் ஜெயந்தி. அப்போ மகாவீர் ஜெயந்தி என்பது ஒரு சமண பண்டிகை, புத்த பூர்ணிமா என்பது ஒரு புத்த பண்டிகை, ஓணம் என்பது கேரளாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை, குருநானக் ஜெயந்தி என்பது பார்த்திங்கன்னா சீக்கியர்களுடைய ஒரு பண்டிகை. ஓகேவா, இப்போ மத விழாக்கள்லாம் பார்க்க அடுத்தது பாருங்கள், தேசிய விழாக்கள். தேசிய விழாக்கள்னால் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், தேசிய விழாக்கள்னு சொல்கிறோம். அப்போ தேசிய விழாக்களை கொண்டாடுவதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒற்றுமை. தேசிய விழாக்களை கொண்டாடுவதன் மூலம் என்ன பண்ணுறது, நாம் இந்தியர்கள் என்ற ஒரு நம்முடைய என்ன பண்ணுறது, ஒரு ஒற்றுமை உணர்வு வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், முக்கியமான தினங்கள் இதெல்லாம் 15 எல்லாருக்கும் தெரியும், சுதந்திர தினம் அல்லது என்னது விடுதலை பெற்ற நாள்னு சொல்லுவோம். ஓகேவா, விடுதலை தினம் அல்லது சுதந்திர தினம். அக்டோபர் 2 காந்தியினுடைய பிறந்த நாள். அடுத்து ஜனவரி 26 பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் அது, 1950 ஜனவரி 26. அதனால் ஜனவரி 26 என்னவாக கொண்டாடுறாங்க, குடியரசு தினமாக கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குடியரசு தினம்னா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் எப்போ, ஜனவரி 26, ரொம்ப முக்கியமானது. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் ஜனவரி 26, அதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், சிலம்பாட்டம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய மிக முக்கியமான நடனங்கள்னு சொல்கிறாங்க. கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், சிலம்பாட்டம்லாம் தமிழர்களுடைய நடனங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கும்மி ஆட்டம்னா என்னென்னு பாருங்கள், ஒத்த ஓசையுடன் கைகளை தட்டி பாடிக்கொண்டே ஆடுவது. ஓகேவா, அதாவது திருவிழாக்களிலும் அறுவடை காலங்களிலும் மக்கள் என்ன பண்ணுவாங்க, கும்மி கொட்டி ஆடுவோம்னு சொல்கிறாங்க. திருவிழா காலத்துலேயும் சரி அறுவடை காலத்துலேயும் கும்மி பாட்டு பாடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கும்மி பாட்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்த ஓசையுடன் கைகளை தட்டி, ஓகேயா, பாடிக்கொண்டே ஆடுவது தான் என்ன சொல்கிறாங்க, கும்மி ஆட்டம். அடுத்து பாருங்கள், அடுத்து பாருங்கள், தச்சர் அப்படின்னா மரவேலை செய்பவர், பொருத்துகளை கேட்கலாம். ஓகேவா, தச்சர்னா மரவேலை செய்பவர், குயவர்னா பானை அந்த வணைபவர், அவர் தான் என்ன சொல்லுவாங்க, குயவர்னு சொல்லுவாங்க. அப்போ தச்சர்னா மரவேலை செய்யக்கூடியவங்க. ஓகேவா, அடுத்து ரொம்ப முக்கியமானது பிப்ரவரி 28, ஓகேவா, தேசிய அறிவியல் தினம். ஓகேவா, தேசிய அறிவியல் தினம் என்றைக்கு, பிப்ரவரி 28. ஓகேவா, சர் சி ராமனுடைய அவர் வந்து பார்த்திங்கன்னா வானம் ஏன் நீல நிறமாக இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் நோபல் பிரைஸ் கிடச்சிருக்கோம். ஸோ அதனால் அவருடைய
ஞாபகமாக தான் பிப்ரவரி 28 என்பதை என்ன பண்ணுறாங்க, தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுவது. இல்லையா, தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுவது யாருடைய நினைவாக அப்படின்னா, சர் சி வி ராமன், ராமன் விளைவை கண்டறிந்தவர். ஓகேவா, ராமன் விளைவை கண்டறிந்தவர் தான் யார், சர் சி வி ராமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் பாருங்கள், ஈஸ்டர் திருநாள் எப்போ கொண்டாடப்படுதுன்னா, எப்போ கொண்டாடப்படுகிறதுனா, புனித வெள்ளியை தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுது. தேசிய அறிவியல் தினம் எனக்கு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி 28. அடுத்து பாருங்கள், 5 பூதங்கள்னு ஒரு படம் வச்சுருக்காங்க. ஓகே, 5 பூதங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதை தான் என்ன சொல்கிறாங்க, 5 பூதங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் தான் 5 பூதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து நம்ம முன்னாடி பார்த்தோம் கொயவர்னா என்னது, பானை செய்பவங்க பேர் தான் அது கொயவர்னு சொல்லுவாங்க. தச்சர்னா மரவேலை செய்பவர்கள். அது காற்றை பற்றி கொடுத்துருக்காங்க. காற்றுக்கு பார்த்திங்கன்னா அதற்கு வடிவமும் கிடையாது, வண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றை நம்மால் உணர முடியும், காற்றில் என்ன உயிரிழைகளால் சுவாசிக்க முடியாதுன்றாங்க. இப்போ காற்றுக்கு வடிவமும் கிடையாது, அதற்கு வண்ணமும் கிடையாது, எந்த ஒரு கலவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, செகண்ட் டம் முடிஞ்சிச்சு, நம்ம அடுத்தது தேர்ட் டம் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், 3வது பருவம். ஓகே, செகண்ட் டைமில் சாரி செகண்ட் ஸ்டாண்டர்டில் 3வது பருவம் பார்க்க போகிறோம். சூழ்நிலை அறிவியலில் பாருங்கள், ஒரு 5 படம் கொடுத்துருக்காங்க. நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், எனது அருமை தாய் நாடு, சக்தியின் பயணம், பகலும் இரவும், வியத்தகு இயற்கை. பாருங்கள், நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், இதில் பாருங்கள், நம்ம பேப்பர் எதிலிருந்து தயாரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா, மரக்கூழிலிருந்து தாளானது தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அடுத்தது பாருங்கள், ரப்பர். நம்ம கேரளாவில் தான் அதிகப்படியான ரப்பர் மரங்கள்லாம் விளையும். இந்த ரப்பர் மரத்திலிருந்து, இந்த பாலிலிருந்து தான் என்ன தயாரிக்கப்படுதுன்னா, ரப்பர் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. அப்போ இந்த ரப்பர் அதனுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீள்தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மீள்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து மீள்தன்மைன்னா, அதை நம்ம இழுத்தாலும் என்ன பண்ண முடியும், அதனுடைய வடிவம் மாறி பரிணாமம் என்ன பண்ணும், அந்த டைமென்ஷன் மாறி திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பரிமாணம் சொல்லுவாங்க, பரிமாணம் டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவனுடைய வடிவம் மாறினாலும் திரும்ப பயனிலைக்கு வருது. அந்த ரப்பரை இழுத்து விடும்பொழுது என்ன பண்ணுது, பயனிலைக்கு வருது. அதுதான் மீள்தன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த ரப்பருக்கு நீர் புகாத அல்லது நீர் காப்புத்தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது நீர் என்ன பண்ணாது, அது உறிஞ்சாது. அதனால தான் க்ளவுஸ் கை உரைகள் தயாரிக்க பயன்படுதுன்றாங்க. இப்போ ரப்பர் மரத்திலிருந்து அதனுடைய பால் இருந்து ரப்பர் தயாரிக்கப்படுது. ரப்பர் மீள்தன்மை கொண்டது, நீர் புகாத தன்மை கொண்டது, அதனால் கை உரைகள் தயாரிக்க என்ன பண்ணுது, பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பொருள் தெளிவாக, மீள்தன்மைனா இழுத்த பின்பு மீண்டும் அதன் பழைய நிலைக்கு என்னது திரும்புவதெல்லாம் மீள்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதேமாதிரி இந்த மீள்தன்மை அதிகப்படியான ஃப்ளெக்சிபிலிட்டி எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீல்னு சொல்லுவாங்க, எஃகு இரும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இந்த பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பில்டிங்கு, பாலமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் செய்வாங்க. அந்த கட்டுமானத்தை ஸ்டீலை பயன்படுத்துவாங்க, ஏன்னா அது அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி, ரொம்ப ஹை என்ன பண்ணுது, அது மேலே ஃபோர்ஸு பட்ட அது மேலே பண்ண ஃபோர்ஸ்
ஃபோர்ஸ் இருக்கும்போது தான் அவருடைய டைமென்ஷன்ஸ் என்ன பண்ண மாறும். அதனால் ரொம்ப உறுதித்தன்மை கொண்டது, மீள்தன்மை கொண்டது எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்டீல். அப்போ இழுத்த பின்பும் மீண்டும் பழைய நிலைக்கு என்ன பண்ணணும், திரும்புன்றாங்க. ஓகே, எலும்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் கிடையாது. அதாவது வளர்ச்சி அந்த எலும்பெல்லாம் நம்ம கை எலும்பு இருக்குது, இது இல்லைன்னா அப்படியே நம்ம அதை அப்படியே வளர்ச்சினா அது உடஞ்சிடும். அப்போ அது மீள்தன்மை அற்றது. அடுத்து பாருங்கள், நீர் ஊடுருவ அனுமதிக்காத தன்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீர் புகா அல்லது நீர் காப்பு தன்மைன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இப்போ இழை அல்லது நார் அப்படின்னு சொல்கிறோம். இழை அல்லது நார் என்பது பார்த்திங்கன்னா இது தாவரத்துலேருந்து எடுக்கிறோம், தாவர இழைகளும் இருக்குது, விலங்கு இழைகளும் இருக்குது. தாவர இழைகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பருத்தி மற்றும் சணல் என்பது தாவரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இழை. கம்பளி மற்றும் பட்டு என்பது விலங்கிடமிருந்து பெறக்கூடிய இழை தான் இந்த கம்பளி மற்றும் பட்டு, இது விலங்கு இழைன்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், தேங்காய் தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை தென்னை நார்னு சொல்கிறாங்கன்றாங்க. ஓகே, அதுலேருந்து நிறையா அதாவது தென்னை மட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, தேங்காயுடைய மேல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த நார் தான் என்ன சொல்கிறாங்கன்னா தென்னை நார்னு சொல்கிறாங்க. பல்வேறு பொருட்கள் செய்ய பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ச அந்த கயிறு தயாரிக்க, அதேமாரி தரை விரிப்புகள் செய்ய, ப்ரஷ்ஷு செய்யலாம் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள், பட்டு இழை உறுதியாக இருப்பதால் இது எது தயாரிக்க பயன்படுகிறது, ரொம்ப முக்கியமானது. பாராஷூட் தயாரிப்பதில் எது பயன்படுகிறது, பட்டு இழையானது பயன்படுகிறது. அடுத்து பாருங்கள், உலோகங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, உலோகங்கள் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி, இரும்பு, தாமிரம் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, உலோகம்னு சொல்கிறோம். அப்போ உலோகத்தினுடைய பண்புகளை என்னான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது உறுதியாக இருக்குன்றாங்க. உலோகங்கள் எப்படி இருக்கும், உறுதியாக இருக்கும், கடினமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது நம்ம வாகனங்கள், கதவுகள், சமையல் பாத்திரங்கள் எல்லாமே இதிலேருந்து சேரணும், உலோகங்களுக்கு சேரும். ஓகே, சின்ன பின்னிலிருந்து இந்த பொருத்துக்காங்க பாருங்கள், சிறிய பிடிப்பு ஊக்குகள், மிகப்பெரிய விமானம், இது எல்லாமே இதில் செய்கிறாங்க, உலோகத்தில் செய்கிறாங்க. அடுத்து உலோகங்கள் பளபளப்பாக இருக்கும். அப்போ உலோகங்கள் உறுதியாக இருக்கும், கடினமாக இருக்கும், பளபளப்பானதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன ஊக்கு முதல் விமானம் வரை செய்ய எது பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உலோகங்கள் பயன்படுகிறது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, உலோக ஆகாய விமானம், அதுக்கப்புறம் ஊக்கு, தங்க வளையல்கள், ஓகேவா, துருப்பிடிக்காத எஃகு பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள், தாமிர பாத்திரங்கள், ஸோ இது எல்லாமே எனது உலோகப் பொருட்கள் தான். அடுத்து பாருங்கள், பருப்பொருட்கள். பருப்பொருட்கள்னால் என்ன, எதெல்லாம் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடியதோ அது எல்லாமே என்னது, இயற்கையானதாக இருக்கலாம், அது மனிதனாக உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், எதெல்லாம் இடத்தை அடைத்து கொள்ளுவதோ அதை நம்ம பருப்பொருள்னு சொல்கிறோம். பருப்பொருளுக்கு சுவை, மனம், அளவு, வடிவம் இதெல்லாம் என்ன பண்ணது இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அங்கே பருப்பொருள்னு ஆரஞ்சு பழம், இந்த கூடை மரக்கூடையெல்லாம் கொடுத்துருக்காங்க, லட்டு, இதெல்லாம் பருப்பொருட்கள். இங்கே பாருங்கள், மோட்டார் பைக்கில் காணப்படும் பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் உலோகங்கள், களிமண்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, ரப்பர் களிமண்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, உலோகம் மற்றும் ரப்பர், உலோகம் மற்றும் ரப்பர் பாருங்கள், டயருன்றது ஒரு ரப்பர். ஓகே, மற்ற பானைலாம் என்னவாக இருக்குது, உலோகங்களாக இருக்குது. இந்த பானையில் காணப்படுவதை பானை எதனால் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா களிமண் மற்றும் ரப்பர், களிமண் மற்றும் ரப்பர், உலோகங்கள் மற்றும் களிமண். ஓகே, உலோகங்கள் மற்றும் ரப்பர். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணை பயன்படுத்துவாங்க, உலோகங்கள் ரப்பர்ன்றதை அடிச்சிடலாம், களிமண் இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இந்த பைப்பு எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, அது உலோகத்தாலும் பண்ணியிருக்கலாம், ஓகே, பிளாஸ்டிக் பைப்பாக கூட இருக்கலாம். ஓகேவா, அது மாறுபடலாம். இப்போ ரெண்டு கூட வரலாம், ரெண்டு ஆப்ஷனும் வரலாம். களிமண்ணில் செஞ்சுருக்காங்க பானை, அந்த டேப் பைப் இருக்குது பார்த்திங்களா, அது பிளாஸ்டிக் பைப்பாகவும் இருக்கலாம், அல்லது மெட்டல் பைப்பாகவும் இருக்கலாம். ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், இடுப்பு பெல்ட். பெல்ட் வந்து எதனால் செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல், இந்த மெட்டல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோல், இதுதான் ஆன்சர். உலோகங்கள் மற்றும் தோல் தான் ஆன்சராக இருக்கும். பெல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உலோகங்கள்
அதுக்கப்புறம் தோலாலானது. நாற்காலி எதனால் செய்யப்பட்டிருக்கு பாருங்கள், நாற்காலி வந்து பார்த்திங்கன்னா உலோகங்கள் மற்றும் மரக்கட்டை, உலோகங்கள் மற்றும் மரக்கட்டையால் செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா, இது பாருங்கள் முக்கியமான ஒரு படம், எனது அருமை தாய்நாடு. ஓகேவா, இதில் வந்து பாருங்கள் ஆகஸ்ட் 15, 1947 அப்போ தான் என்ன பண்ணுறது, இந்தியா சுதந்திரம் பெற்றது அல்லது விடுதலை பெற்றது. இதை தான் என்ன தினமாக கொண்டாடுறாங்கன்னா சுதந்திர தினமாக கொண்டாடப்படுது. ஆங்கிலேயரிடம் பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருந்தோம், அவங்ககிட்டருந்து நம்மளுக்கு விடுதலை அல்லது சுதந்திரம் எப்போ கிடச்சிது, ஆகஸ்ட் 15, 1947. இது சுதந்திர தினமாக கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ஜனவரி 26 நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோம், இப்போ தான் பார்த்தோம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அப்போ ஏன் குடியரசு தினமாக கொண்டாடுறோன்னா, நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ தான் நடைமுறைக்கு வந்துச்சு, 1950 ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனால தான் இன்ன தினமாக கொண்டாடுறோம், குடியரசு தினமாக கொண்டாடுறோம். நம்முடைய நாட்டினுடைய முதல் குடியரசு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார், டாக்டர் ராஜேந்திர பிரசாத்னு சொல்லுவாங்க. ஓகேயா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் சுதந்திர இந்தியாவுடைய முதல் குடியரசு தலைவர். ஓகேவா, அடுத்து பாருங்கள் நமக்கு சுதந்திரம் கிடைப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்த ரெண்டு ஆளுமைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேரு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமான நபர்கள், மதச்சார்பின்மை என்ற கோட்பாடு வருவதற்கு காரணமானவங்களே இந்த மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேரு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள், பல தேசத்தந்தைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாபு, நம்ம இது வரைக்கும் படிக்காத ஒரு பேராக இருந்திருக்கோம், பெரிய வகுப்பில் படிச்சுருந்தீங்கன்னா பாபுன்றது தெரியாது. பாபு என அழைக்கப்படுபவர் காந்தி அவர்கள், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தேசத்தந்தை என அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா, அடுத்தது இவர் எந்த வழியை பின்பற்றினார்னா, இன்முறை வன்முறைக்கு மாற்றான இன்முறை அகிம்சை முறையை வழியை பின்பற்றினார்னு சொல்கிறாங்க. உண்மையை பேசி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் யார், நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தா இவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 2 என்ன பண்ணுறாங்க, காந்தி ஜெயந்தியாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, ரொம்ப ஒரு முக்கியமான நபர் பார்த்துங்க, பாபு தேசத்தந்தை என காந்தி அழைக்கப்படுறாரு. இவருடைய பாதை வழி அகிம்சை, உண்மையை பேசி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். இவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 2 என்ன பண்ணுது, காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமான இன்னொரு ஆளுமை ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். அடுத்து பாருங்கள் இவரை நேரு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய பிறந்த நாள் நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக என்ன பண்ணுது, கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர், நேரு மாமான்னு அழைக்கப்படுறாங்க. இவருடைய முதல் இவருடைய பிறந்த நாள் நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுது. ஓகேவா, அடுத்து பாருங்கள் நம்முடைய தேசிய கொடியை பற்றி கொடுத்துருக்காங்க. தேசிய கொடி பாருங்கள், தேசிய கொடியுடைய அந்த கலர் பாருங்கள், கீழே வந்து பச்சை கலர், அடுத்தது மேலே வெள்ளை, அடுத்து காவி. எங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எப்படி எங்களை டீச்சர் சொல்லி கொடுத்தாலும், ஒரு பச்சை இலையில் என்ன பண்ணுறாங்க, வெள்ளை சாதம் போட்டு அதில் குழம்பு ஊற்றுறது. அப்போ கீழே பச்சை கலரு, அடுத்தது என்னது வெள்ளை, அடுத்தது மேலே என்னது காவி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பச்சை என்பது பசுமை நிறத்தை குறிக்கக்கூடியது, வெள்ளை என்பது உண்மை அமைதியை குறிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து காவி என்பது பார்த்திங்கன்னா தியாகத்தை குறிக்கக்கூடியது, பச்சை பசுமை வெள்ளை உண்மை அமைதியை குறிக்கக்கூடியது, காவி தியாகத்தை குறிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள் நம்முடைய ரொம்ப முக்கியமானது இந்த தேசிய சக்கரம். ஓகேங்களா, அந்த அசோக சக்கரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த அசோக சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல கலரில், நீல நிற சக்கரம் தான் அசோக சக்கரம்ன்றாங்க. இதில் எத்தனை ஆரங்கள் காணப்படும் பார்த்தீங்கன்னா 24 ஆரங்கள் காணப்படும். இதில் இது மாதிரி இப்படி இருக்குது பார்த்தீங்களா, 24 ஆரங்கள் காணப்படுது. இது எதை குறிக்குதுன்னா நாட்டினுடைய முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியதுன்றாங்க. நாட்டின் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியதுதான் அது இந்த அசோக சக்கரம்னு சொல்கிறாங்க. ஓகேயா, நாட்டினுடைய முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியது தான் இது அசோக சக்கரம். ஓகேங்களா, ஸோ இது புத்த மதத்திலேருந்து எடுத்திருப்பாங்க.
ஓகேங்களா. ஸோ நீலநில சக்கரம் அசோக சக்கரம்ன்றாங்க. இது 24 ஆரங்கள் கொண்டது. இதனுடைய நாட்டினுடைய முன்னேற்றத்தையும் விழுமியங்களையும் என்ன பண்ணுது, நாட்டினுடைய நம்முடைய எதது நம்ம மதச்சார்பின்மை, ஓகேவா, இந்த மாதிரி கோட்பாடுகள்லாம் விழுமியங்கள்லாம் என்னென்ன கொள்கையெல்லாம் நம்ம நாடு உள்வாங்கியிருக்கு, மதச்சார்பின்மை, சமதர்மம், மக்களாட்சி, குடியரசு, ஓகேவா, இது எல்லாத்தையும் அதை தான் நம்முடைய நாட்டினுடைய விழுமியங்கள் எல்லாத்தையும் இது குறிக்க விட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா சமத்துவத்தை இது சொல்லுகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், அடுத்து நம்மளுடைய தேசிய சின்னம். ஓகே, தேசிய சின்னம் வந்து பார்த்திங்கன்னா நான்முகச்சிங்கம், சாரநாத் தூணில் இருந்த அந்த சாரநாத் தூணில் இருந்த அந்த நான்முகச்சிங்கம் தான் என்ன பண்ணுறது, தேசிய சின்னமாக என்ன பண்ணுது நாம் எடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, காளை இருக்குது, கீழே பாருங்கள் அந்த சக்கரம் நான்முக சிங்கமாக இருக்கும், மூணு மடம் தெரியும், பின்னாடி ஒன்று இருக்கும், நாலு சிங்கம் இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா தர்ம சக்கரம், நடுவில் அசோக சக்கரம் இருக்குது, அதுக்கு லெஃப்ட் சைடில் குதிரை இருக்குது, ரைட் சைடில் என்னன்னு இருக்குது, காளையானது காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டுடைய மாநில சின்னம் இது, இந்தியாவுடைய தேசிய சின்னம் தான் நான்முகச்சிங்கம் சின்னம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மாநில சின்னம் என்பது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம் தான் தமிழ்நாட்டினுடைய மாநில சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்குன்னா வாய்மையே வெல்லும், சத்தியமேவே ஜெயதே என்பது தான் எப்படி எழுதியிருக்காங்க, வாய்மையே வெல்லும்னு எழுதியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய மாநில சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம். ஓகே, அடுத்து பாருங்கள், தேசிய விலங்கு பாருங்கள், தேசிய விலங்கு வங்காள புலி, தேசிய நதி கங்கை, தேசிய பறவை மயில். ஓகேவா, அடுத்து தேசிய மரம் என்னது ஆலமரம், தேசிய மலர் தாமரை, தேசிய பழம் மாம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா, எது தேசிய விலங்குன்னு கேட்டாங்கன்னா வங்காள புலி, இது நீர்வாழ் விலங்கு, தேசிய நீர்வாழ் விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா டால்ஃபின்னு சொல்கிறாங்க, ஆற்று ஓங்கில்னு சொல்லுவாங்க, கங்கை நதியில் வாழக்கூடிய அந்த ஓங்கில் தான் என்னது டால்ஃபின் தான் தேசிய நீர்வாழ் விலங்காக நம்ம வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டை பற்றி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு எது வரையாடு, நீலகிரி வரையாடு, மாநில மலர் செங்காந்தல் மலர், மாநில பறவை மரகத புறா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மாநில மரம், தமிழ்நாட்டினுடைய மரம் பனைமரம், தமிழ்நாடு விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா கபடி, தமிழ்நாட்டினுடைய பழம் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம், தேசிய பழம்னா மாம்பழம், தமிழ்நாட்டுக்கு பலாப்பழம் சொல்கிறாங்க. இது பாருங்கள், பொருந்தாத ஒன்றை வற்றமிடுங்க, இது மாதிரி கொஷின் கேட்க நிறையா இது மாதிரி கேட்குறாங்க, சிம்பிளாக இருக்க மாரி இருக்கும், ஆனால் நிறைய பேர் இதில் தப்புன்னு. மாம்பழம், வங்காளப்புலி, ஆலமரம், பலாப்பழம், ஃபஸ்ட்டு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா தேசிய சின்னங்கள். பலாப்பழம் என்பது மாநில சின்னம், அப்போ பொருந்தாத ஒன்றுன்னா இது தான் பலாப்பழம் தான். பனைமரம், வரையாடு, தாமரை, மரகதப்புறம், இதில் பாருங்களாம், பனைமரம், வரையாடு, மரகதப்புறம் தமிழ்நாட்டுடைய சின்னம், தாமரை என்பது தேசிய சின்னம், அப்போ பொருந்தாதது தாமரை. காவி, பச்சை, சிவப்பு, வெள்ளை. ஓகேவா, தேசிய கொடியில் வந்து பார்த்திங்கன்னா காவி இருக்குது, பச்சை இருக்குது, வெள்ளை இருக்குது, ஆனால் என்ன இல்லை சிவப்பு இல்லை. ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, நவம்பர் 12, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 26 குடியரசு தினம், ஆகஸ்ட் 15 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினம், அக்டோபர் 2 பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி, நவம்பர் 14 தான் நேரு பிறந்த நாள், ஓகே, குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுது, நவம்பர் 12 கொடுத்துருக்கான். அப்போ இது பொருந்தாத ஒன்று, இதெல்லாம் தேசிய என்ன பண்ணுறது, தேசிய அந்த விழாக்களாக இருக்குது, இது வந்து சம்மந்தமில்லாத ஒன்றாக இருக்குது. இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்து இங்கே பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, இந்தியாவுடைய முதல் பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, பண்டித ஜவஹர்லால் நேரு தான் முதல் பிரதமர். இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், தேசத்தந்தை காந்தின்னு தெரியும். தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. ஓகேவா, அடுத்தது பலாப்பழம் வந்து பார்த்தோன்னா நம்முடைய தேசிய மாநில பழம் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுடைய மாநில பழம் பலாப்பழம்.
இது சக்தியின் பயணம்னு சொல்லி பாடம் கொடுத்துருக்காங்க. இதில் போக்குவரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களா, மூவுருளி அல்லது தாணி அப்படின்னா ஆட்டோவை தான் குறிக்கக்கூடியது. இது தமிழில் கேட்கலாம், மூவுருளி. ஈருருளி அப்படின்னா, ஈருருளி அப்படின்னா அது நம்ம பைக்கை சொல்லுவோம். மூவுருளினா மூன்று சக்கரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள மூவுருளின்றாங்க அல்லது தாணின்னு சொல்கிறாங்க. இது ஆட்டோவை குறிக்கக்கூடியது. ஓகேவா, ஈருருளி ஸ்கூட்டி பைக்கெல்லாம் அது ஈருருளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், தொடர் வண்டியினுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ட்ரெயினுடைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பயணிகள் தொடர் வண்டி. பயணிகள் தொடர் வண்டின்னா பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் தெரியும், அது எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று போகும். நகரங்களுக்கு உள்ளேயும் நகரங்களுக்கு இடையேயும் என்ன பண்ணுறது, பயணம் செய்யக்கூடியது. ரொம்ப முக்கியமானது பயணிகள் தொடர் வண்டி என்பது பார்த்திங்கன்னா எல்லா நிலையங்களிலும் நின்று போகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நகரங்களுக்கு உள்ளேயும் நகரங்களுக்கு இடையேயும் இது பயணம் செய்கின்றாங்க. அடுத்தது மெட்ரோ தொடர் வண்டி. மெட்ரோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நகரங்களுக்குள் என்ன பண்ணும், பயணம் செய்கின்றாங்க. அதிவரவு தொடர் வண்டி குறிப்பிட்ட நிலையங்களில் மட்டுமே என்ன பண்ணுது, அது நின்று செல்லும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், நீர்வழி வாகனங்களுடைய வகைகள். கட்டுமரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டுமரத்தை எப்படி நகர்த்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடுப்புகளை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்க, நகர்த்துவாங்க. அடுத்து விசைப்படகு. ஓகேவா, விசைப்படகில் எரிபொருட்களை கொண்டு தான் என்ன பண்ணுவாங்க, அது நகரம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பாய்மர படகு எப்படி நகரம்னா பாய் மரங்களால் என்ன பண்ணுவாங்க, அது நகரம்னு சொல்கிறாங்க. கப்பல்களில் எரிபொருட்கள். அப்போ பாருங்கள், கட்டுமரன்றது துடுப்பு பயன்படுத்தி நகரம், பாய்மர படகு என்பது பாய் மரங்களால் அது என்ன பண்ணணும், நகரம்ன்றாங்க. விசைப்படகு கப்பல்லாம் எரிபொருட்களால் என்ன பண்ணுவாங்க, நகரம்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பரிசில். ஓகேவா, நம்ம படகெல்லாம் பார்த்தோம். இங்கே பரிசில்னால் ஏரி ஆறுகளில் சிறிய தூரத்தை கிடைக்க எது பயன்படுதான், பரிசில் என்பது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அஞ்சு டு ஆறு பேர் என்ன பண்ணலாம், பயணம் செய்யலாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் பரிசில். அடுத்து பாருங்கள், வானூர்தியினுடைய வகைகள் அப்படின்றதை ஹெலிகாப்டரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஹெலிகாப்டர் தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா உலங்கு ஊர்தின்னு சொல்கிறாங்க. உலங்கு ஊர்தி, குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் என்ன பண்ணலாம், அதில் பயணம் செய்யலாம்ன்றாங்க. ரொம்ப அதிக பேர்லாம் பயணம் செய்ய முடியாது, குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் தான் பயணம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிஎம்பிஎம்ஓ புயல் அல்லது வெள்ளத்தின் போது என்ன பண்ணுறாங்கன்னா இதை பார்வையிடுவதற்கு ஹெலிகாப்டரை பயன்படுத்துவாங்க. அதேமாதிரி புயல் வெள்ளத்தின் போது உயிர்களை காப்பாற்றுவதற்கு, பாதிக்கப்பட்டவருக்கு பொருட்களை விநியோகிக்கவும் இராணுவத்தினர் எதை பயன்படுத்துகிறாங்க, ஹெலிகாப்டரை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஹெலிகாப்டர் உலங்கு ஊர்தி, இது குறைந்த எண்ணிக்கையிலான பயணிகள் என்ன பண்ணலாம், பயணம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. புயல் அல்லது வெள்ளத்தின் போது உயிர்களை காப்பாற்றுவதற்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருட்களை, உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்கு அல்லது உடைகளை விநியோகம் செய்வதற்கு என்ன பண்ணுறாங்க, இராணுவம் இதை என்ன பண்ணுது, ஹெலிகாப்டரை பயன்படுத்துதுன்றாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், வெப்பக்காற்று பலூன். இங்கே பாருங்கள், வெப்பக்காற்று பலூன் பார்த்தீங்கன்னா இது காலநிலையை அறிவதுடன் விளம்பரத்திற்கும் விளையாட்டிற்கும் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. வெப்பக்காற்று பலூன்கள் என்ன பண்ணுறான், காலநிலையை அறிவதுடன் காலநிலையை அறிந்து கொள்வதற்கு பயன்படுகிறது. அதேமாதிரி விளம்பரத்திற்கும் விளையாட்டிற்கும் எது பயன்படுது, வெப்பக்காற்று பலூன் என்பது பயன்படுது. ஓகேவா, பொதுவாக வெப்பக்காற்றுனாவே என்ன பண்ணோம், அது மேலே போயிட்டே இருக்கும். காற்று சுழற்றம் அதிகரிய வைக்க அது மேல் நோக்கி நகரும். ஸோ அப்போ வெப்பக்காற்றை இந்த பலூன்களில் பயன்படுத்துகிறாங்க. இது காலநிலையை அறிந்து கொள்ள விளம்பரத்திற்கும் விளையாட்டிற்கும் என்ன பண்ணுது, பயன்படுகிறது. விளம்பரத்திற்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை இந்த பலூன்லாம் டவுன் சைட்லாம் பார்த்திங்கன்னா சில விளம்பரங்கள்லாம் பண்ணி தொங்க விட்டுருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், நடைபாதை இல்லாத சாலைகளில் சாலை உங்களுக்கு வலப்பக்கத்தில் இருக்கணும் நடக்க வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சாலையினுடைய இடதுபுறம் நடக்க வேண்டும். அப்படி இடதுபுறம் நம்ம நடக்கும்போது நமக்கு சாலை எப்படி இருக்கணும், வலதுபுறம் இருக்குன்றாங்க. அதுதான் கொடுத்துருவாங்க, உங்கள் இடதுபுறம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சாலை குறியீட்டில் உள்ள இந்த பச்சை உருவம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த மனிதனுடைய உருவம் பச்சை நிறத்துக்கு மாறியதுடன் நம்ம என்ன பண்ணலாம், சாலைகளை கடக்கலாம். நம்ம சாலைகளை எப்போ கடக்கணுன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த சாலை குறியீட்டில் மனிதனுடைய உருவம் பச்சை நிறத்திற்கு மாறியவுடன் நம்ம என்ன பண்ணோம், சாலையை கடக்கணுன்றாங்க.
அதுக்கப்புறம் பாருங்கள் சந்தி கடவு லெவல் கிராசிங் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா சாலைகளும் இருப்பு பாதையிலும் ஒன்றே ஒன்றும் சந்திக்கும் இடத்து தான் என்ன சொல்கிறாங்க இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரயில்வே கேட்டு நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதாவது சாலைகளும் பேருந்து சாலைகளும் அந்த இருப்பு பாதைகளும் சந்திக்கக்கூடிய இடத்து தான் லெவல் கிராசிங்னு சொல்கிறோம் லெவல் கிராசிங் ஓகேவா இதை வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்டிருக்கும்போது மூடி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க கடக்கக்கூடாதுன்றாங்க இங்கே கடந்து போகிறாங்க பார்த்தீங்க இதுமாரிலாம் போகக்கூடாதுன்றாங்க இது ஆபத்தை விளைவிக்கும்ன்றாங்க அது சந்தி கடவு அல்லது லெவல் கிராசிங்னால் சாலையும் இருப்பு பாதையும் ஒன்றை ஒன்றும் சந்திக்கும் இடத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் சந்தி கடவு அல்லது லெவல் கிராசிங்னு சொல்கிறோம் இதை கடக்கக்கூடாது கதவுகள் மூடி இருக்கும்போது கடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இது இந்த இது கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா பொறுத்து கீழே கொடுக்கலாம் அப்படி படத்தை கொடுத்து இந்த பொறுத்து கிழக்கெல்லாம் பார்க்கணும் இது ரெண்டு நபர்கள் இருக்க மாதிரி இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளி பகுதி பக்கத்தில் பள்ளி இருக்குன்றாங்க அப்போ என்ன பண்ணோம் மெதுவாக செல்லணும் அப்படின்றாங்க ஓகே வாகனங்கள்லாம் மெதுவாக செல்லணும் பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குன்றாங்க இப்போ இந்த மாதிரி இந்த புகை வண்டி போட்ட மாரி இருக்கக்கூடிய முக்கோண வடிவுக்குள்ளே ரயில் வண்டி இருக்குது பார்த்திங்களா தொடர் வண்டி இருக்குது பார்த்திங்களா அதுக்கான அர்த்தம் நான் சொல்கிறேன்னா ஆளில்லா தொடர் வண்டி கடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி இருந்தால் இங்கே ஆளில்லாத தொடர் வண்டி என்ன பண்ணுது போகும் அப்போ என்ன பண்ண கவனமாக கடக்கணுன்றாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு நபர் நடக்கிற மாரி இருக்குது பார்த்திங்களா இது பாதசாரிகள் கடக்க முடியும்னு சொன்னாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது பேருந்து நிறுத்தம்னு சொல்கிறாங்க பேருந்து நிறுத்தம் பஸ் ஸ்டாப்னு சொல்கிறாங்க பஸ் ஸ்டாப்பு குறிக்கக்கூடிய ஒரு பஸ் ஒரு வட்டம் மாரி போட்டு அதுக்குள்ளே பஸ்ஸு போட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் அடுத்து இருப்பு பாதை சந்தி கடல லெவல் கிராசிங் பார்த்தோம் பார்த்தீங்களா கடப்பதற்கு முன் இருபுறமும் என்ன பண்ணோம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஓகே இருப்பு பாதை சந்தி கடவு ஓகே முக்கோணத்துக்குள்ளே ரயில்வே ட்ராக் மாரி போட்டுருக்காங்க ஸோ இது வந்து இருப்பு பாதை சந்தி கடவு இதை பார்த்து தான் நம்ம இருபுறமும் பார்த்து தான் கடக்கணுன்றாங்க இதுமாரி ஒரு ஆர்னு போட்டு அதை கிராஸ் ஒரு ரெட் லைன் போட்டிருந்தாங்கன்னா அதை என்ன சொல்கிறாங்க ஒளி எழுப்பாதே அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதே தாங்க கொடுத்துருக்காங்க ஒளி எழுப்பாதுன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது அதனால் என்ன பண்ணாதீங்க அதிகமாக ஒளி எழுப்பாதீங்கன்றாங்க இதுமாதிரி பீ போட்டு அதை அடிச்சிருந்தாங்கன்னா என்னது வாகனத்தை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுமாரி இந்த யூ மாதிரி போட்டு அம்புகுறி மாதிரி போட்டிருந்தா இது என்ன சொல்கிறாங்க யூ டர்ன் ஓகேவா யூ டர்ன்னு சொல்கிறாங்க யூ வளைவு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது பாருங்கள் பகலும் இரவும் என்ற படம் இந்த பகலும் இரவு என்ற படத்தில் சூரியனை பற்றி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூரியன் நமக்கு தெரியும் சூரியன் என்பது நம்மளுக்கு ஒளியையும் கொடுக்கும் வெப்பத்தையும் கொடுக்குன்றாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பூமியை விட வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரியதுன்றாங்க பூமியை விட மிகப்பெரியது என்னது சூரியன்றாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் இல்லாவிட்டால் பூமியில் என்ன பண்ண முடியாது உயிர் வாழ முடியாது ஏன்னா தாவரங்கள் மட்டும்தான் என்ன பண்ணுது ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிக்கும் அதற்கான மிக முக்கியமான சோர்ஸ் என்னது சூரிய ஒளி அப்போ சூரியன் இல்லையெனில் பூமியில் என்ன பண்ண முடியாது உயிர் வாழ முடியாது நம்ம சூரியனை நம்ம என்ன சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் அதேமாதிரி சூரிய ஒளி பூமியை வந்தடைய எத்தனை நிமிடங்கள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8 நிமிடங்கள் இன்னும் மேல் வகுப்புகள்லாம் 8 நிமிடங்கள் 20 நொடின்னு கொடுத்துருப்போம் இப்போ சூரிய ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா சூரிய ஒளி பூமியை அடைய எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறதுனா 8 நிமிடம் ஓகே சூரியன் சூரியன் ஒளியையும் வெப்பத்தையும் கடத்துன்றாங்க பூமியை விட மிகப்பெரியதுன்றாங்க சூரியன் இல்லாவிட்டால் என்ன பண்ண முடியாது இன்னும் வாழவே முடியாது உயிரினங்கள் வாழவே முடியாதுன்றாங்க அடுத்து பாருங்கள் நிழல் எப்போ உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தன்னுடைய தன் வழியே ஒளியை அனுமதிக்கிறனா அப்போ அதற்கு எதிர் அந்த பொருளுக்கு எதிர் திசையில் என்ன பண்ணும் ஒளியானது நிழலானது உருவாகுன்றாங்க அப்போ ஒரு பொருள் தன் வழியே ஒளியை அனுமதிக்காத போது அப்போ அது எதை உருவாக்குன்றாங்க நிழலை உருவாக்குது அடுத்து பாருங்கள் நிலா வந்து பார்த்தீங்கன்னா தானாக ஒளிராதுன்னு சொல்கிறாங்க அது சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று ஒளிர்கிறது அப்போ சூரியனுக்கு மட்டும்தான் விண்மீன்கள் அதாவது சூரியன் என்பது ஒரு விண்மீன் அப்போ விண்மீன்களுக்கு மட்டும்தான் இயல்பாக என்னது அந்த ஒளியை உமிழக்கூடிய திறன் ஒளியை ஒளிரக்கூடிய திறன் இருக்குது ஓகே ஆனால் நிலாவுக்கு என்ன இல்லை நிலா என்பது ஒரு நட்சத்திரம் கிடையாது அது ஒரு பூமியினுடைய துணைக்கோள் அப்போ அது என்ன பண்ணுது அது ஒளியை என்ன பண்ணுது சூரியனிடமிருந்து வாங்கி என்ன பண்ணுது அதை பிரதிபலிக்கிறது நிலாவுக்கு தானாக ஒளிரக்கூடிய தன்மை இல்லைன்றாங்க
அடுத்து பாருங்கள், இந்த இரவு நேரத்தில் பார்த்தோன்னா தெரியும், நிலவினுடைய வடிவம் ஒவ்வொரு இரவும் வேறுபடுவது போல் காணப்படும். வேறுபடாது, நிலவினுடைய வடிவம்லாம் மாறாது, ஆனால் நைட்டில் மாறுவது போல் தோன்றும் சொல்கிறாங்க. நிலா தன்னுடைய முழுமையான வடிவத்துடன் காணப்படுவதே முழு நிலவு. நிலா முழுசாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் முழு நிலவுன்னு சொல்கிறாங்க. முழுசாக இந்த இரவில் நிலாவையே பார்க்க முடியலன்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க, அமாவாசைன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இதுமாதிரி மாற்றங்கள்லாம் தெரியும் தெரியாமல் போனால் காணாமல் போயிடுமானா, அப்படி கிடையாது. அங்கே அது மாதிரி தோற்றங்கள் இரவுகளில் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நிலவினுடைய நிலையை அடிப்படையாக கொண்டு பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்படுது. அது முக்கியமானது ஈகை திருநாள், மகாலய அமாவாசை. அப்போ நிலவினுடைய நிலையை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த திருவிழாக்கள் கொண்டாடப்படுதுன்னா ஈகை திருநாள், மகாலய அமாவாசை. அடுத்தது பாருங்கள், நிலவில் முத முதல்ல கால் வைத்தவர் ரொம்ப முக்கியமானவர் ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா, இப்போ ஆம்ஸ்ட்ராங், அடுத்தது ஆல்ட்ரின், அடுத்தது காலின்ஸ் என்பவர்கள் என்ன பண்ணாங்க, கால் வச்சுருப்பாங்க. நிலவில் முத முதலில் காலடி வச்சவர் யார், ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நட்சத்திரங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, நட்சத்திரங்கள் நம்மளுடைய வானத்தில் இரவு வானத்தில் பார்த்திங்கன்னா எண்ணி ஏகப்பட்டது இருக்குன்றாங்க, எண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்றாங்க. சூரியன் என்பதும் ஒரு நட்சத்திரம் தான்ன்றாங்க. சூரியன் என்பதும் அது ரொம்ப முக்கியமானது. நமக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு கேட்பாங்க. ஓகே, அது பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு கேட்டாங்கன்னா எது, சூரியன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ சூரிய ஒளி வந்து பார்த்தோன்னா நட்சத்திரங்களுடைய ஒளியை விட மிக அதிகமாக இருப்பதால் பகலில் நம்மளால் நட்சத்திரங்களை பார்க்க முடியலன்றாங்க. இப்போ பகலில் ஏன் நட்சத்திரங்களை பார்க்க முடியலன்றாங்க, மற்ற நட்சத்திரங்களை விட சூரிய ஒளியினுடைய அதனுடைய ஒளியானது மிக பிரகாசமாக இருப்பதால் என்ன பண்ணுது, மற்ற நட்சத்திரங்கள் நம்மளுக்கு தெரிய மாட்டுதுன்றாங்க. ஓகே, அதேமாதிரி இரவு வானிலை வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர குழுக்கள் சில குறிப்பிட்ட அமைப்பில் இருப்பதை காணலாம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குரூப் குரூப்பாக நட்சத்திரங்கள் இருப்பதை நம்ம என்ன பண்ணலாம், இரவு வானத்தில் காணலான்றாங்க. இரவு வானத்தில் நட்சத்திர குழுக்கள் சில குறிப்பிட்ட அமைப்பில் இருப்பதை என்ன பண்ணலாம், காணலாம். இது அங்கே போட்டுருக்காங்க ஒரு டயரம், இது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணலாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நைட்டில் அடுத்தது பாருங்கள், அடுத்தது நம்ம நட்சத்திர குழுக்களுடைய அந்த இதுமாதிரி நட்சத்திர குழுக்களுடைய இருப்பிடத்தை வைத்து அது எங்கே இருக்குதோ, நட்சத்திரங்களுடைய தொகுதி எங்கே இருக்குதோ அதை அதை வச்சே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பயிரிடும் காலத்தை என்ன பண்ணாங்க, கண்டறிஞ்சிருக்காங்க. அறுவடை காலத்தை என்ன பண்ணுறாங்க, கண்டறிஞ்சிருங்க. எப்போ பயிரிடணும், எப்போ அறுவடை பண்ணணுன்றதை இந்த நட்சத்திர குழுக்களுடைய என்ன பண்ணுற இருப்பிடத்தை வச்சே கண்டுபிடிச்சிருக்காங்கன்றாங்க. அதேமாதிரி திசை காட்டியாகும் நட்சத்திர குழுக்களுடைய இருப்பிடத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, இதை திசை காட்டியாகும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு திசைகளை கண்டறியவும் இதை இந்த என்ன பண்ணுறாங்க, நட்சத்திர குழுக்களுடைய இருப்பிடத்தை வச்சு திசைகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றாங்க. அடுத்து பாருங்கள், மாலை நேரங்களில் இலைகளை மூடிக்கொள்கிறது. அதாவது எப்போ இப்போ தாவரங்கள் விலங்குகள், சில விலங்குகள் பகலில் தூங்குன்றாங்க, சில விலங்குகள் இரவில் தூங்குன்றாங்க. இதில் பாருங்களேன், தூங்கு மூஞ்சி மரம் இருக்குது பார்த்தீங்களா, இது மாலை நேரத்தில் இலைகளை என்ன பண்ணுமா, மூடிக்கும்னு சொல்கிறாங்க. தூங்கு மூஞ்சி மரம் மாலை நேரத்தில் இலைகளை மூடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இரவில் செயல்படக்கூடிய விழிப்புடன் இருக்கக்கூடிய விலங்குகள் எது பார்த்தீங்கன்னா, வவ்வால், ஆந்தை, காட்டுப்பூனை, எலி, ஓநாய், கரப்பாம்பூச்சி, மின்மினி பூச்சி. வவ்வால், ஆந்தை, காட்டுப்பூனை, எலி, ஓநாய், கரப்பான் பூச்சி, மின்மினி பூச்சி எல்லாம் பார்த்திங்கன்னா இரவில் செயல்படக்கூடியது. அதுமாதிரி தூங்கு மூஞ்சி மரம் எப்போ இலைகளை முடிக்குமா, மாலை நேரத்தில் இலைகளை முடிக்கும் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், சில விலங்குகள் இரவில் செயல்படுவதற்காக, ஏன் சில விலங்குகள் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஓநாய், கரப்பான் பூச்சி, மின்மினி பூச்சி எல்லாம் எதுக்கு இரவில் செயல்படுது, வவ்வால்லாம் ஏன் இரவில் செயல்படுது, ஆந்தையெல்லாம் ஏன் இரவில் செயல்படுதுன்னா இரையை தேடுவதற்காகன்னு சொல்கிறாங்க. அதேமாரி பகலில் வேட்டையாடும் விலங்கிடமிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக என்ன பண்ணுறது, இரவில் செயல்படுதுன்றாங்க. பகல் நேர வெப்பத்தை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணுறது, இரவில் செயல்படுது. அப்போ இரையை தேடுவதற்காக, தங்களை தற்காத்து கொள்வதற்காக, பகல் நேர வெப்பத்தை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணுது, இரவில் செயல்படுது அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்கள், சில உயிரினங்களுடைய சிறப்பு தகவமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கண்கள் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்தைக்கும் பூனைக்கும் பெரிய கண்கள் காணப்படுது. அடுத்தது மோப்ப சக்தி எதுக்கு அதிகமாக, எலிக்கும் நாய்க்கும் மோப்ப சக்தி அதிகம்னு சொல்கிறாங்க. கூர்மையான கற்றல் திறன் எதுக்கு இருக்கும், வவ்வால் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பார்த்துருங்க. பெரிய கண்கள், ஆந்தை, பூனை,
ஓகே. அடுத்து மோப்ப சக்தி எலி, நாய்க்கு நம்மளுக்கு தெரியும் எலி இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பெரிய கண்கள் ஆந்தை தெரியும், பூனை ஆந்தைக்கு பெரிய கண்களாக. கூர்மையான கற்றல் திறன் எதுக்கு இருக்காங்க, வவ்வாளுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது. வவ்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி அலைகளை பயன்படுத்தி பறக்கவும் வேட்டையாடவும் முடியும்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒளி அலைகளில் மீ ஒளிகள்னு சொல்லுவாங்க. மனிதர்களால் கேட்க முடியாத ஒளி தான் அது மீ ஒளி. அதை பயன்படுத்தி என்ன பண்ணுது, பறக்குதுன்றாங்க, வேட்டையாடவும் செய்கிறது. ஏன்னா அந்த இரையை கண்டறிந்து வேட்டையாடவும் பயன்படுது. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒளி அலைகளை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுது, பறக்குது வேட்டையாடவும் செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆந்தையானது பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலையை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் முக்கால் பங்கு அளவுக்கு என்ன பண்ணுது, அது தன்னுடைய தலையை என்ன பண்ணுது, சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்தை தன்னுடைய தலையை கிட்டத்தட்ட முக்கால் பங்கு அளவிற்கு என்ன பண்ணுது, சுற்றி அதுக்கு பின்னால் இருப்பதை காண்பது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள். அடுத்தது இரவில் மலரக்கூடிய பூக்கள் எதுன்னு பாருங்கள், மல்லிகை, அள்ளி, சம்பங்கி, சப்பாத்தி கள்ளி, ஊமத்தம்பு. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரவில் மலரக்கூடியது பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா மனம் மிக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ பாருங்கள் இரவில் மலரக்கூடிய அந்த மலர்கள் எது எது, மல்லிகை, அள்ளி, சம்பங்கி, சப்பாத்தி கள்ளி, ஊமத்தம்பூவெல்லாம் இரவில் மலரக்கூடியதுன்றாங்க. பெரும்பாலானவை எப்படி இருக்குது, இரவில் போகக்கூடியது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நறுமணம் மிக்கதாக இருக்குன்றாங்க, கண்களை கவரும் வண்ணங்களில் இருக்குன்றாங்க, வெண்மையாக இருக்குது. இரவில் போகக்கூடிய பொருட்கள் பெரும்பாலும் மனமிக்கதாக, வெண்மையாக, கண்ணை கவரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த கொடுத்துருக்காங்க மல்லிகை, அள்ளி, சாமங்கி, ஓகே, சப்பாத்திகள், ஒவ்வொரு பெரும்பாலும் வெள்ளையாக என்ன பண்ணுறது இருக்குதுன்றாங்க. அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது, மலர்களின் ராணி என அழைக்க கூடிய மலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிஷகாந்தி. ரொம்ப முக்கியமானது, மலர்களின் ராணி எதுன்னு பார்த்தீங்கன்னா நிஷகாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி பாருங்கள் நம்ம படங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வரைபடம் இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய மேப் இருக்குது பார்த்தீங்களா, மேப் இருக்கிற மேப்பில் நம்ம திசைகள்லாம் குறிப்போம். அப்போ குறிக்கும்போது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கும் குறிப்போம். அதேமாரி எது வலது பக்கம் எது, இடது பக்கம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம புத்தகத்தில் படிக்கும்போது இதுதான் வலது பக்கம், இது இடது பக்கமாக இருக்கும், இது பின், இது முன் பக்கம். ஓகேவா, பின் பக்கம்னு சொன்னாங்கன்னா இது, முன் பக்கம்னா இது, வலது இடது நம்முடைய இடது கை பக்கம். இங்கே ஆனால் புத்தகத்தில் நம்ம வலதாக சொல்லணும். இப்போ பாருங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, புத்தகத்தில் நம்ம எதை வலதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வலது, இது இடது, இது பின், இது என்னது முன். ஓகே, இடது, வலது, முன், பின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி திசைகள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை என்ன சொல்கிறாங்கன்னா சூரியனுடைய அமைவு நிலையினுடைய அடிப்படையில் தான் நம்ம கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு சொல்கிறாங்க. சூரியன் எங்கே உதைக்குது, எங்கே மறையுது, அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அதன் அடிப்படையில் சொல்கிறான்றாங்க. அப்போ சூரியனுடைய அமைவு நிலையின் அடிப்படையில் தான் திசைகள் குறிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள் வியத்தகு இயற்கைன்னு கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள் அந்த பூவை பற்றி கொடுத்துருக்காங்க, அல்லிப்பூ. ஃபஸ்ட்டு அல்லிப்பூவை பற்றி கொடுத்துருக்காங்க. அல்லிப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது என்ன பண்ணது, மேற்பரப்பில் மெழுகு போன்ற ஒரு படலம் இருப்பதால் என்ன பண்ணது, தண்ணி அதில் தங்காதுன்றாங்க. ஓகே, அதில் என்ன இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணி மேலே ஒட்டாமல் தேங்காமல் இருப்பதற்கு காரணம் என்னான்னு சொல்கிறாங்கன்னா இந்த இலைக்காம்பு, இந்த பகுதி பாருங்கள், இந்த இலைக்காம்பு எப்படி இருக்குது, வெட்டுப்பட்ட ஒரு பள்ளம் மாதிரி இருக்குங்களா, ஸோ அந்த அமைப்பும் இந்த இலையில் இருக்கக்கூடிய மெழுகு படலமும் தான் நீரானது இலையின் மேல் தேங்காமல் இருப்பதற்கு காரணன்றாங்க. இப்போ மெழுகு படலமும் அந்த இலைக்காம்பு பள்ளம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இலைக்காம்பு பகுதியில் உள்ள வெட்டப்பட்ட பள்ளம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரெண்டும் தான் இலையினுடைய மேல் நீர் தங்காமல் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விதைகள் கொட்டைகள் இருக்குது பார்த்திங்களா, கொட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா தண்டு பகுதியில் என்ன பண்ணோம் காணப்படும் சொல்லுவாங்க. கொட்டைகள் காய்களாக தண்டு பகுதியில் இருக்குன்றாங்க. ஆனால் வேர்க்கடலை எப்படி இருக்குது, கொட்டைகள் என்பது மண்ணிற்கு அடியில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கொட்டைகள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், விதைகள்னு சொல்கிறோம்.
வேர்க்கடையில் எல்லா தாவரத்துலேயும் பொதுவாக தண்டு பகுதியில் விதைகளும் கொட்டைகளும் காய்களும் காணப்படுது. ஆனால் வேர்க்கடையில் மட்டும் எப்படி இருக்குதான், கொட்டைகள் என்பது மண்ணிற்கு அடியில் காணப்படுதுன்றாங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு பூ குறிஞ்சிப்பூ. குறிஞ்சிப்பூ வந்து பார்த்திங்கன்னா இதை நீல குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. இது எந்த வகையை சேர்ந்தது, சிறு செடியாக, புதர்ச்செடியாக, ஓகே மரங்களாக, ஓகே பார்த்திங்கன்னா இது ஒரு புதர்ச்செடி வகையை சேர்ந்ததுன்றாங்க. அதுக்கப்புறம் இது நீலகிரி, இந்த ஊட்டியில் உள்ள நீலகிரி மலையில் என்ன பண்ணுறது காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதன் அதாவது இந்த குறிஞ்சி மலர்கள் நீல நிறத்தில் பூப்பதால் தான் அதுக்கு நீலகிரினே பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணும், வளரும் மலரும்னு சொல்கிறாங்க. ஊதா நீல நிறத்து வண்ணத்தில் இருக்குன்றாங்க. இந்த மலைப்பகுதி நீலகிரி என பெயர் பெற்றது. அதாவது குறிஞ்சிப்பூ நீல குறிஞ்சின்னு சொல்கிறாங்க. இது ஊதா நீல நிறத்தில் காணப்படுவதால் தான் இந்த மலைப்பகுதி, இந்த குறிஞ்சிப்பூ இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதி என்ன சொல்கிறாங்க, நீலகிரின்னு சொல்கிறாங்க. இது புதர்ச்செடி வகையை சார்ந்ததுன்றாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணும், இது பூக்கக்கூடிய பூவாக இருக்குதுன்றாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், புரட்டாசினிங்கை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இது எந்த வகையான ஒரு சிறு செடி வகைன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது பொட்டாவே என்ன பண்ணும், இலைகள் மூடிக்கொள்ளும்னு சொல்கிறாங்க. அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், திறந்துக்கன்றாங்க. அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா எருக்கு, இதுவும் ஒரு புதர்ச்செடி வகையை சேர்ந்தது. ஓகேவா, புதர்ச்செடி வகையை எது சேர்ந்தது, தொட்டாச்சினைக்கு ஒரு சிறு செடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு புதர்ச்செடி வகையை சேர்ந்தது, எருக்கு புதர்ச்செடி வகையை சேர்ந்ததுன்றாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மெழுகு பூச்சி கொண்ட என்ன பண்ணுது, கொத்தான மலர்கள் காணப்படுகிறது. ஓகேவா, இது வெள்ளை நிறத்திலும் காணப்படும், பூ ஊதா நிறத்திலும் காணப்படும். இது கிரீடம் மேல் இருக்கிறதால, ஓகேவா, இது கிரீடம் மேல் இருக்கிறதால அந்த பாருங்கள், இது கிரீடம் மேல் இருக்கிறதால அந்த பூவுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க, கிரீடப்பூன்னு சொல்லலாம், கிரீட மலர். இப்போ எருக்கு செடி அது மெழுகு பூச்சி கொண்ட ஒரு பூவாக இருக்குது, இது வெள்ளை நிறத்திலும் ஊதா நிறத்திலும் இருக்குது, இதை கிரீட மலர்னு சொல்கிறாங்க. ஓகே, இது புதர்ச்செடி வகையை சார்ந்தது. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை என்ன சொல்கிறாங்க, மலர்களின் நண்பன். நம்முடைய பார்த்துருப்போம் வண்ணத்து பூச்சி என்ன சொல்கிறாங்கன்னா மலர்களின் நண்பன் சொல்கிறாங்க. இப்போ பொதுவாகவே பூச்சி என்ன சொல்கிறாங்க, மலர்களின் நண்பன் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இரவில் மலரக்கூடிய பூக்கள் பெரும்பாலும் எப்படி இருக்குது, வெள்ளை நிறத்துலேயும் அதிக மனத்துடன் இருக்குது. அதை இப்போ பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பவள மல்லி, மகிழம்பூ, மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ, மகிழம்பூ, பவளமல்லி. ஓகே, இதெல்லாம் என்னது, இரவில் பூக்கக்கூடிய வெண்மை நிற மனமான பூக்கள்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பவளமல்லி, மகிழம்பூ, மல்லிகைப்பூ. அடுத்தது பாருங்கள், பகலில் பூக்கக்கூடிய பூக்கள் எப்படி இருக்குன்னா கண்ணை கவரக்கூடிய பல வண்ணங்களிலும் குறைவான நறுமணத்துடன் காணப்படுதுன்றாங்க. இப்போ பகலில் பூக்கக்கூடிய பெரும்பாலான பூக்கள் என்ன பண்ணுது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் நறுமணம் என்பது இல்லைன்றாங்க. எக்ஸாம்பிள் சங்குப்பூ. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெச்சிப்பூ அல்லது இட்லி பூன்றாங்க, நித்திய கல்யாணி. இதெல்லாம் பகலில் பூக்கக்கூடிய வாசனை இல்லாத என்ன சொல்கிறாங்க, நல்ல வண்ணமயமாக காணப்படக்கூடிய பூக்கள்ன்றாங்க. சங்குப்பூ, வெச்சிப்பூ அல்லது இட்லிப்பூ, நித்திய கல்யாணி. அடுத்தது பாருங்கள், பச்சுவந்தி. இதுக்கு நம்மளுக்கு தெரியும், பச்சுவந்தி பார்த்திங்கன்னா இது பள்ளி இனத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. சுற்றுப்புறத்திற்கு ஏற்ப தன்னுடைய நிறத்தை என்ன பண்ணுவாங்க, மாற்றிக்கின்றாங்க. பாருங்கள், தாவரத்தினுடைய இலை பச்சையாக இருக்கும்போது பச்சை கலரில் இருக்குது, தாவரத்தினுடைய இலை என்ன பண்ணுறது இந்த கலரில் இருக்குமோ அதே நிறத்துக்கு, தாவர இலையினுடைய நிறத்துக்கே என்ன பண்ணுறது, தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளுது. அதை தான் சொல்கிறாங்க, சுற்றுப்புறத்திற்கு ஏற்ப தன்னுடைய தோல் நிறத்தை என்ன பண்ணுவாங்க, மாற்றிக்கொன்றாங்க. அடுத்து பாருங்கள், பள்ளி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய விரல் பட்டைகளின் உதவியினால் தான் என்ன பண்ணுது, சுவரில் ஒட்டி கொள்கிறது. சுவரில் அது நடப்பதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதன் விரல் பட்டைகளில் உள்ள விரல் பட்டைகளுடைய உதவிகள்னு சொல்கிறாங்க. இங்கே கொண்டு வரும்போது சேர்ந்த பள்ளியில் உள்ள கால் பகுதியில் உள்ள விரல் பட்டைகள் தான் என்ன பண்ணுது, அது சுவரில் நடப்பதற்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய வால் துண்டிக்கப்பட்டாலும் என்ன பண்ண முடியாது, 1 அல்லது 2 மாதங்களுக்குள்ள என்ன பண்ணாங்க, திரும்பவும் உருவாயிடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், சிலந்தி. சிலந்தி என்பது ஒரு பூச்சி, ஆனால் பூச்சி இல்லைன்றாங்க. ஏன்னா பூச்சிக்கு எத்தனை கால்கள் இருக்கும், 6 கால்கள் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கால்கள் இருக்குது, 8 கால்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சிலந்தி வலை இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையானதாக இருக்கும்,
ஒட்டுந்தன்மையுடையதாக இருக்கும். இந்த வலையின் உதவியினால் என்ன பண்ணுறது, பூச்சியை பிடித்து என்ன பண்ணுறது, இரையாக்கி கொடுது. அப்போ இது வலை எதுக்கு உருவாக்குதுன்னா இரையை பிடிப்பதற்காக. அடுத்து பாருங்கள், நாய். நாயை பற்றி சொல்லும்போது இதனுடைய மோப்ப சக்தி பழைய சின்ன வகுப்பில் பார்த்துருப்போம், 40 மடங்கு இந்த மனிதர்களை விட அதிகம்னு சொல்கிறாங்க. இப்போ அதிக மோப்ப சக்தி கொண்ட ஒரு விலங்குன்னா நாய் சொல்கிறாங்க. இது வெகு தொலைவில் கேட்கும் மிக நுண்ணிய ஒளிகளை என்ன பண்ண முடியும், உணரும் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரொம்ப தூரத்தில் கேட்கக்கூடிய மிக நுண்மையான நுட்பமான ஒளிகளை கேட்க முடியுன்றாங்க. திருடர்களை கண்டுபிடிப்பதற்கு இந்த கால்டன் விசில்னு அந்த புலனாய்வுத்துறையில் கூட பயன்படுத்துவாங்க. மீ ஒளிகளை பயன்படுத்தி ஒரு கால்டன் விசில்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உருவாக்கியிருப்பாங்க. அதை அது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு நாய்க்கெல்லாம் அந்த பயிற்சி கொடுப்பாங்க. மோப்ப நாய்கள் அப்போ திருடர்களை கண்டுபிடிக்கக்கூடிய என்ன சொல்கிறாங்க, மோப்ப நாய்கள்னு சொல்கிறாங்க. நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்கள் என்பது சிக்கிய மனிதர்கள் கண்டறியும் பயன்படுது. அப்போ நாய்கள் அதிக மோப்ப சக்தி உடையது, இதனாலவே என்ன பண்ணுறாங்க, தூரத்தில் இருக்கக்கூடிய மிக நுண்ணியமான ஒளிகளை என்ன பண்ணுது, கேட்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. திருடர்களை கண்டுபிடிக்க நாயை பயன்படுத்துகிறாங்க. இந்த நிலநடுக்கத்தின் போது இயற்கை சீற்றங்களில் சிக்கிய மனிதர்களையும், நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களில் சிக்கிய மனிதர்களையும் கண்டுபிடிக்க என்ன பண்ணுறாங்க, இந்த நாயை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள், எலி. ஓகேங்களா, எலி பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்துக்கோங்க, ஒட்டகம் என்பது ஒரே நாளில் நிறையா தண்ணி குடிக்கும், பல நாளுக்கு தண்ணி இல்லாமல் வாழணு பதிவு செய்வோம். ஒட்டகத்தை விட அதிக நாள்கள் நீர் இல்லாமல் வாழக்கூடியது எதுன்னு சொல்கிறாங்க, எலின்னு சொல்கிறாங்க. ஓகே, எலியினுடைய பற்கள் என்ன பண்ணுவோம், வளர்ந்துக்கிட்டே இருக்குமா, எலியினுடைய பற்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ மேலும் வளராமல் இருப்பதற்காக என்ன பண்ணுவோம், அது எலிகள் எப்பொழுதும் பற்களை என்ன பண்ணும், குறித்து கொண்டே இருக்கின்றாங்க. அதனுடைய பள்ளியை என்ன பண்ணிருக்கோம், குறித்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ எலியினுடைய பற்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும், அதை பெரிதாக வளர்ந்து விடாமல் இருக்க எலிகள் எப்பொழுதும் பற்களை என்ன பண்ணும், குறித்து கொண்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், நத்தை. நத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வர பாருங்கள், அந்த படத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீண்ட உணர்நீச்சியாக இருக்கக்கூடியது கண்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதாவது தலைப்பகுதி இரண்டு இணை உணர்நீச்சிகள் இருக்குது, ஒன்று நீண்டதாகவும் மற்றொன்று என்ன பண்ணுது, குட்டையானதாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீண்ட உணர்நீச்சியில் என்ன இருக்கான், கண்கள் காணப்படுது, நீண்ட உணர்நீச்சியில் கண்கள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நத்தையை தோட்டால் ஆமையை போல் என்ன பண்ணும், உடல் பகுதியை உள்ளே எடுத்துக்கின்றாங்க. அப்போ நத்தையில் இரண்டு இணை உணர்நீச்சிகள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இரண்டு இணை உணர்நீச்சிகள், அப்போ 4 உணர்நீச்சிகள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதில் நீண்ட உணர்நீச்சிகள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்களாக இருக்கின்றாங்க. ஆமையை போல் என்ன பண்ணும், இதே தன்னுடைய உடலை உள்ளே எடுத்துக்கொள்ளும், உடலுக்குள்ளே எடுத்துக்கொள்ளும்னு சொல்கிறாங்க. சரி, இதோட அந்த பாடப்பகுதி முடிஞ்சிச்சு. அடுத்தது அடுத்த ஒரு கண்ணோட பார்க்கலாம். தேங்க்யூ.